தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு மலர் சந்தையில் குவிந்துள்ள பூக்களின் விலை கிடுகிடுவென விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் பூக்களின் விலை மற்றும் விற்பனை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் சுமார் 100 டன் பூக்கள் விற்பனைக்காக குவிந்துள்ளது. ஓணம் பண்டிகையொட்டி கேரள பூ வியாபாரிகள் போட்டி போட்டு பூக்களை வாங்கி செல்கின்றனர். இங்கு 1 கிலோ மல்லிகைப்பூ 1300 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ கிலோ 800 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் கிலோ 250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ விலை உயர்ந்து 1200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. பிச்சிப்பூ 1 கிலோ 90 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நெல்லை மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பூ விலை 5 மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் இந்த விலை உயர்வு மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1600 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூ 900 ரூபாய்க்கும் அரளிப்பூ 250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.